பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான துவரம்பருப்பு அடையும். அதுக்கு காம்பினேஷனாக தக்காளி சட்னியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே மிளகு, ஜீரகம், சோம்பு 3 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், தோசை மாவு பதத்துக்கு வேண்டாம். இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அரைக்கும் போது நம்ம உப்புலாம் போட்டுக்குவோம், அதனால பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி 3 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் லைட்டாக கெட்டி பதமாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, தோசை கன்சிஸ்டன்சிக்கு ஆகிடும். இப்போ அடை ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி இல்லை, ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான துவரம்பருப்பு அடை ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும் துவரம்பருப்பு அடை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னியோட லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள்.